காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தரிசனங்களும் அபிஷேகமும் யோவேல் 2:28 வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். திடீர்னு நீங்க வண்டியில போகும்போது ஏதோ நாய் உங்களுக்கு துரத்துற மாதிரி, இது விசுவாசிமார்கள் அத்தனை பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா போதர்கிட்ட சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி சொப்பன கண்ண பாஸ்டர், ஒரு செடி ஒரு பெரிய காட்டுக்குள்ள அழிஞ்சிட்டுன்னா ஒரு பெரிய ஒரு பூகம்போ ஒரு இயற்கை சேற்றம் அடைய போகுது, புயல் வரப்போன்னு அர்த்தம். ஒரு நாய் உங்களை துரத்திட்டு வருது அப்படின்னுவாங்க, அப்படின்னா சத்துருவு ஏதாவது இருக்குது, நீங்கள் வண்டியில் ஏதாவது ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த தேசத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு படப்படப்படன்னு கீழே விழுகிற மாதிரி இருக்குன்னா அது நில நடக்க வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு மூணு பேர் நாலு பேர் அதே மாதிரி சொன்னாங்கன்னா அந்த சபையை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் தேசத்தில் இந்த மாதிரி பெரிய ஒரு அழிவு வரப்போகுதுன்னு. உடனே என்ன செய்யும், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு யாரும் தட்டுன எழுப்பினமாக இருக்கும், அதில் பெரிய கிஃப்ட்டு. தூங்கிட்டு இருந்து திடீர்னு தட்டிக்கிட்டு இவங்க முகத்தை காட்டி இவங்களுக்காக ஜெபம் பண்ணும், அது யாருன்னு தெரியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அது தட்டுறது யாருங்களா, உங்களோட பணிவிட தூதர்கள் வந்து யாரெல்லாம் கத்தருடைய பிள்ளைங்க ஜெபத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க ஜெபிக்கிறீங்களோ அவங்கள தட்டி என்ன செய்வாங்கன்னா இவங்களோட மரணத்தில் இருக்கிறாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். உங்கள் தூதர்கள் உங்களை தூங்க விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் யாருன்னு தெரியாத ஒரு பர்சனை நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த கிருபை உங்கள் மேலே வரும். இன்றைக்கு சபையோடும் மட்டுமில்லை, தானியல் பார்த்தீங்கன்னா ஒரு தீக்கு தரிசியாக இருந்து ஆண்டவர் சொப்பனத்து மூலமாக அநேக பேசப்பட்ட மனுஷன், யோவான் என்ற சீசர் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அந்த பாடுகளை வெளிப்படுத்த விசேஷ தேவன் ஆவியிலே கொண்டு போய் இப்படி தான் அந்த கிறிஸ்து ஆட்சி வரும், இந்த உலகத்தை நடக்க முடிவு இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி யோவானை கொண்டு போய் தன்னுடைய மாம்சத்தை கொண்டு போய் அந்த காட்டிட்டு திரும்பி வந்து கொண்டு வந்துட்டார். தானியேல் 7:1 வாசிங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தானியேல் சொப்பத்தையும் தன் படுக்கையின் மேலே தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு தரிசனம் காட்ட முடியும், அசுத்த ஆவிகளும் தரிசனம் காட்ட முடியும். பரிசுத்த ஆவி பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களை கர்த்தர் காட்டுவார், ஆனால் அசுத்த ஆவி என்ன செய்யும்னா கணவன் மனைவிக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி சண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ அவன் கூட வாழாத, நீ தூக்குப்போட்டு சாகு, நீ கணத்தில் விழுந்துரு, அவனை விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, இதெல்லாம் பிசாசு காட்டும் தரிசனம், கர்த்தரை பொருள் ஏமாத்தும். இயேசுவை ஏமாத்துச்சு, சத்துருவும் சில வேளைகளை தரிசனம் காட்டுவார். மத்தேயு 4:8-9 வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இது யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கே 40 நாள் உபவாசம் ஜெபிக்கும் போது ஒரு சொப்பனத்தமையை சாஸ்திரம் விழுந்தீங்கன்னா நான் உனக்கு இந்த பூமி அத்தனை உனக்கு தந்துறேன்னு சொல்லி பிசாசு தரிசனம் காட்டுச்சு. ஆனால் பிசாசை வேத வசனத்தின் மூலமாக ஜெயித்தா. தரிசனம் 2 தரிசனம் இருக்குங்க, பரிசுத்த ஆவியா தரிசனமும் இருக்குது, அசுத்த ஆவி காட்டு தரிசனமும் இருக்குது. ஆனால் இது என்றைக்குமே நெகட்டிவாக ஆண்டு கொடுக்க மாட்டார், அதை தப்பிக்கும்படியாக நல்ல காரியங்களை அந்த மாதிரி வந்தால் தான் பரிசுத்த ஆவியானவன் உங்களுக்கு வந்து நினைப்படுத்துக்கான்னு அர்த்தம். நீ அவனை மன்னிக்காத, அவனை விட்டுட்டு போ, நீ கொலை செஞ்சுக்கோ, நீ இறந்துரு, இது எல்லாமே பிசாசும் உங்களுக்கு தரிசனம் காட்டும். இயேசு கிறிஸ்துவே போய் காட்டியிருக்குன்னா நம்மளாம் ஆனால் அதை காட்டிலும்
ஆனால் சொல்லிட்டு போயிட்டா என்னை காட்டி என்னை விசுவாசி என்னை பெரிய காரியங்களும் செய்வான். அந்த ஞானம் வேணும். அதுக்கு தான் தரிசனங்களுக்காக அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை நிறைய அபிஷேகம் இருக்கு. நான் வரக்கூடிய காலம் எடுக்கிறேன். நான் நிறைய அபிஷேகத்தை என்னென்ன அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அப்போ உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நீ கேளுங்க. நிச்சயமாக கத்தர் அந்த அபிஷேகத்தினுடைய தரிசனங்கள் அபிஷேகத்தை அந்த கேட்டால் அந்த கொடுப்பாருங்க. எல்லாத்தையும் கிடைக்காது. ஆனால் தானியில் பார்த்தீங்கன்னா சொப்பனம் தன் மூலமாக பேசுவார். யோசிப்பு அந்த சொப்பனத்தோட அந்த வியாக்கியானம் சொல்லுவார். அதே மாதிரி யோவானை கொண்டு போய் பண்ணரசி யோவானை கொண்டு போய் என்ன செய்வார், தரிசனம் காட்டி வரக்கூடிய அழிவை எப்படி இருக்கணும் அந்த அபிஷேகத்தை அவர் காட்டினார். இன்னைக்கு உங்களுக்கும் இந்த தரிசன அபிஷேகம் வேணுமா? சொப்பனத்து மூலம் அபிஷேகம், தரிசனங்கள் அபிஷேகம். இன்னும் நிறைய இன்னும் வரக்கூடிய அபிஷேகத்தை நான் சொல்லிக்கொண்டு இருக்கேன். கடைசி காலத்தை இந்த சொப்பனத்தின் மூலமாக தான் தேவன் முகமுகமாய் பேசுவார். ஆண்டவர் வார்த்தை உங்களை கேட்க முடியும். நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் கேளுங்க, ஏன் என் பாடுகள், ஏன் நான் உபத்திரத்தில் இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் கண்ணீர், ஏன் என் வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே நீங்கள் சொப்பனத்தோடு பேசுங்க. கர்த்தர் எப்படி பேசுவானா, நீங்கள் ஜெபிக்கும் போது உபவாசம் ஜெபிக்கும் போது நீ பரிசுத்த வேதாகமத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு பேசணும் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த வசனத்து மூலமாக கர்த்தர் பேசுவார். நீ மனசு உடைஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனிச்சுங்கள, நீ என்ன வேண்டிட்டு போனீங்களோ உங்கள் போதகரை பேசுவார். ஒரு டிவி ஆன் பண்ணி மனசு உடைஞ்சு போய் நொறுங்கி போயிருப்பீங்க, அந்த தொலைபேசி மூலமாக கர்த்தர் வார்த்தை பேசி ஆறுதல் படுத்துவார். இதுதான் ஆண்டவர் தரிசன மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இது சாதாரண அபிஷேகத்தை அந்த ஞானம் அந்த தரிசனம் மட்டும் கிடையாது, அதோட வியாக்கியானம் அதுக்கு வெளிப்பாடு நான் சொல்லணும். அதுதான் யோவானை கர்த்தர் கொண்டு போய் ஆவியில் கொண்டு போய் கடைசி காலத்தில் இன்னைக்கு வெளிப்படுத்த விசேஷம் படிக்கிறமே, அதெல்லாம் கர்த்தருடைய வருகையுடைய அடையாளங்களுக்கு கூட எப்படி அந்தக்கு சாட்சி வரும், எப்படி அழிவு வரும், இதுதான் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கத்தவங்க சொல்லுவாள், உங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுவாள். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே தானியேலுக்கு சொப்பனத்தின் மூலமாய் பேசினீர். ஆண்டவரே யோசேப்பு சொப்பன மூலமாய் பேசினீர். பன்னெண்டு சீசர்களை யோவான் தரிசனமான பேசினீரப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய தரிசனம் ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய எதிர்காலத்தை நான் என்ன செய்யணும் அந்த கிருபையை இன்று இரவு என் பிள்ளைகளை பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே. அவன் நிச்சயமாகவே இந்த ரெண்டு அபிஷேகங்களும் முக்கியம். நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் இன்னைக்கு சொப்பனத்தோடு பேசுவார். காட் பிளஸ் யூ.